பார்க்க போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா மதுரை தேனி சாலையில் அமைந்துள்ள ரயில்வே கேட். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம புது பஸ் ஸ்டாண்டு போகிற வழி. இது ரைட் சைடில் போகிறது பாதை வந்து பார்த்திங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்டு போகிற வழி. இதுதான் நம்ம தேனிக்கு வந்து நுழைவாயில். மதுரை தேனி சாலையில் அமைந்துள்ள இது ரயில்வே கேட். இதுலேருந்து தான் நம்ம தேனிக்கு வந்து ரயில்வே கேட் வந்து தொடங்கும். ரயில்வே பணிகள் வந்து எப்படி வந்து நடந்து முடிக்கிறது என்பதற்கான இந்த ஒரு பாடகி. இப்போ வந்து நம்ம போயிட்டுருக்க பாதை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரயில்வே கேட்லேருந்து போகிற வழி. இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா எல்லாமே அண்ணாநகர்னு சொல்லுவாங்க அந்த ஏரியா. சுற்றுப்புறம் வந்து எப்படிலாம் இருக்குன்னு சொல்லி என்பதற்கான ஒரு காணொலி பிளேஸ். பார்த்தீங்கன்னா தேனியில் என்ஆர்டி மருத்துவமனைன்னு சொல்லுவாங்க. இந்த பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அண்ணாநகர். இந்த ரைட் சைடில் போனோம்னா நம்ம ஃபாரஸ்ட் ரோடு சொல்லுவாங்க. பாருங்க மக்களே, இயற்கை சூழல் வந்து எப்படி இருக்குது, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போ வந்து நம்ம போ செகண்ட் கேட்டு போகிற வழி, அதாவது ஃபாரஸ்ட் ரோடுக்கு போகிற வழி. நம்ம வந்து நடந்து போயிட்டுருக்கோம். இந்த காணொலி எடுத்ததுக்கு முக்கிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேனி நுழைவாயிலிருந்து நம்ம தேனி ஜங்ஷன் வரைக்கும் ஒரு நம்ம ரயில்வே கேட்டில் ஒரு வீடியோ எடுக்கலான்ட்டு. இப்போ வந்து நம்ம ஃபாரஸ்ட் ரோடு ரயில்வே கேட்டுக்கு வந்து வந்துட்டோம். ஃபாரஸ்ட் ரோடு ரயில்வே கேட்டில் வந்து எப்படியெல்லாம் பணிகள் வந்து மும்முரமாக நடந்து முடிக்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. மார்ச் 3 அன்றைக்கி வந்து சோதனை ஓட்டம் நடைபெற்ற போது எப்படிலாம் வந்து மக்கள் ஒரு ஆரவாரம் செய்தாங்கன்னு சொல்லி இன்னொரு இந்த வீடியோ வந்து பார்ப்போம். ரயில்வே கேட்லாம் அமைக்கும் பண்ணி ஃபாரஸ்ட் ரோட்டில் வந்து முடிஞ்சிருச்சு கொஞ்சமாக. இது வந்து நம்ம இப்போ காணொலி பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் வந்து ஃபாரஸ்ட் ரோடு ஆரம்பிக்கிற இடம். கேட்லாம் அமைச்சு முடிச்சிட்டாங்க. மார்ச் 3 அன்றைக்கி நடைபெற்ற இந்த வீடியோ பாருங்கள், வரவேற்ற வீடியோ வந்து இந்த வீடியோ. இது வந்து நம்ம வாட்ஸ்அப் மூலமாக இந்த வீடியோ எடுத்த நண்பருக்கு வந்து ஒரு பாராட்டு பாரு. மக்கள் வந்து எப்படிலாம் வந்து ஆரவாரம் செய்து வந்து வரவேற்கிறாங்கன்னு இந்த வீடியோ பாருங்க. இது வந்து இப்போ நம்ம போகிற 3வது கேட் வந்து பார்த்தீங்கன்னா எத்தாச்சி விநாயகர் கோயில் ரயில்வே கேட்டு போகிற வழி. இங்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா வீடு, மக்கள் எல்லோரும் நிறைய வீடு இருக்குது இங்கிட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா. மக்கள் வந்து அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படிலாம் வந்து ஏணி அமைச்சிருக்காங்க பாருங்க. சுற்றுப்புறத்துல பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. வந்து நம்ம 3வது கேட்டுக்கிட்ட வந்துட்டோம், அதாவது தட்சாஜி விநாயகர் கோயிலுக்கு கூட. இதுதான் 3வது கேட்டுக்குள்ள கேட்டு.
வந்து நம்ம கேட்டு மூணாவது கேட்டு வந்து பெட்டாச்சினார் கோயில் இது வந்து பார்த்திங்கன்னா பெரியவளம் சாலையில் அமைந்து இருக்கிறது. இப்போ நம்ம இப்போ தேனி ஜங்ஷன் கிட்டே வந்துட்டோம். தேனி ஜங்ஷன் கிட்டே வந்துட்டு அங்கிட்ட எப்படிலாம் வந்து பணி நடந்து முடி நடந்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லி ஒரு காணொலி திருப்பி பார்ப்போம். பார்மக்களை ஷெல்டர் அமைக்கும் பணி வந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இன்னும் வெகு விரைவில் நம்ம தேனி ஜங்ஷன் வந்து ஒரு புதுப்பொலிவுடன் எதிர்பார்க்கலாம். வேலைகள் வந்து மும்முரமாக வந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது. வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு காணொலியில் வந்து என்ன பார்த்தோம்னா மதுரை ரோடு சாலையில் அமைந்துள்ள ரயில்வே கேட்டு பணியிலிருந்து பாரஸ்ட் ரோடு ரயில்வே கேட்டு அப்புறம் பெத்தாச்சி விநாயகர் ரயில் ரயில்வே கேட்டு பணிகள் எப்படிலாம் வேலைகள் வந்து நடைபெற்று முடிவு பெற்றது என்பதை பார்த்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வந்து ரயில்வே கேட்டு பணிகள் வந்து அங்கேருந்து நம்ம தேனி ஜங்ஷன் வரைக்கும் உள்ள பணிகள் வந்து எப்படி வந்து நடைபெற்றிருக்கு சொல்லி இந்த காணொலியில் வந்து ஒரு காணொலி எடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும் மக்களே.